வணக்கம் நண்பர்களே. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லைங்க, வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பைக்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து 2022 வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா. ஆறு என்னென்ன மாதிரி பைக்கு இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பைக்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னப்போ அஃபோர்டபுள் அப்படின்னா, விலை வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா. ஸோ ஆறு பைக்கை பற்றின கம்ப்ளீட்டாக ஸ்பெக்கை வந்து ராயல் என்ஃபீல்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஆறு பைக்கும் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும், எந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத ராயல் என்ஃபீல்டு ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஆறு பைக் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் முதல் பைக் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம். ஸ்க்ராம் பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். ராயல் என்ஃபீல்டோட ஸ்மால் வெர்ஷன், ஒரு ரோட் கண்டிஷனும் ஓட்டிக்கலாம், ஒரு அட்வென்ச்சருக்கும் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஒரு சில பார்ட்ஸை வந்து கட் பண்ணி, கொஞ்சம் வீல் சைஸை வந்து கம்மி பண்ணி, விண்ட்ஸ்க்ரீனை வந்து கம்மி பண்ணி, முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட் டிசைனை வந்து மாற்றி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஸ்க்ராம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஹிமாலயன் வாங்க போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக ஸ்க்ராம் கிடைக்குது அப்படின்னா இன்னும் விற்பனை வந்து அதிகமாகும்ல. ஸோ அதனால் வந்து இந்த ரேட் விஷயத்துலேயே வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இப்போ வந்து கூடுதல் கவனம் வந்து செலுத்துறாங்க. ஸோ விலை குறைவான ஒரு சின்ன ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வரப்போகுது. இதுதான் வந்து இந்த 2022 ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொண்டு வர போகிற ஒரு பைக்கு ஸ்க்ராம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா J1C1 J1C2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் J1C1 அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடியே வந்து 350 சிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் வந்து பார்த்துருக்கோம், மீட்டியர் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த ஜே பிளாட்ஃபார்மில் வந்த பைக்குகள். ஜே பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதால நமக்கு என்ன மேஜர் அட்வான்டேஜ்னா, வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு யூஸ் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து வைப்ரேஷன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ ஜே பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு அந்த வைப்ரேஷன் பிரச்சனை வந்து இல்லை. இப்போ அதே 350 சிசியில் தான் பைக் வந்து வரப்போகுது. ஆனால் பைக்கோட டைப்பை மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. ஒரு ஸ்க்ராம்பிள டைப்பில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க. J1C1 அப்படிங்கிறது 350 சிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பைக்கு தான், ஆனால் டைப் மட்டும் வந்து ஸ்க்ராம்பிளர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த ஸ்க்ராம்பிளர் டைப் ஆஃப் பைக்குகளுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே கிளாசிக் மீட்டியர் எப்படி வந்து ஹிட் அடிச்சதோ அதே மாதிரி ஸ்க்ராம்பிளர் வேரியண்ட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த J1C1 வேரியண்ட் வந்து ரெண்டாவதா ஸ்க்ராம்புக்கு பிறகு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா J1C2. இந்த J1C2 அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம J1C1 மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்க போகுது. பார்ட்ஸு, இன்ஜினு எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்க போகுது. ஒரு சில ஃபியூச்சர்ஸை மட்டும் வந்து கட் பண்ண போகிறாங்க. ஏன்னா விலையை கட் பண்ணுறாங்களா, ப்ரைஸ் கட் ஆகுதுனால ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்காது. ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. விலை வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 130,000 ஷோரூம் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ விலைவாசி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 130,000 ஷோரூம் ப்ரைஸில் ராயல் என்ஃபீல்டு பைக் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக செம ட்ரீட்டாக வந்துருக்கும். அதாவது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஆனால் வந்து வாங்கினா ராயல் என்ஃபீல்டு பைக் தான் வாங்குவேன் அப்படின்னு பிளானில் இருந்தானா. மாமா இந்த பைக் தான்மா சொன்ன. கண்டிப்பாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து செம சூட்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து 2022 மிடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வரும். அடுத்ததான் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மீட்டியர். இப்போ மீட்டியருக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்தியாவில். இப்போ சூப்பர் மீட்டியர் அப்படிங்கிறப்ப நார்மல் மீட்டியர்லேருந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன். அப்போ எந்த மாதிரி அப்டேட் ஆகுது அப்படின்னா 350 சிசிலேருந்து 650 சிசிக்கு வந்து போகுது. ஆல்ரெடி 650 ட்வின்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜினை வச்சு கொஞ்சம் முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபெக்டான க்ரூசராக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது வந்து ஒரு ஃபார்வர்ட் பேஸிஸில் வந்து ஃபுட் பெக்ஸு, நல்ல அகலமான சீட்டு, ஒரு லாங் டிரைவ்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த சூப்பர் மீட்டியரை வந்து கொண்டு வர போகிறாங்க. 3-3.5 லட்சம் ரூபாய் வருமா ஷோரூம் ப்ரைஸ் இதோடது. இப்போ அடுத்தது ஐந்தாவது பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் மீட்டியர்லேயே வந்து பாபர் வேரியண்ட்டாக. பாபர் வேரியண்ட் அப்படிங்கிறப்ப வந்து ஒருத்தர் மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக்கு. இப்போ ஜாவாலெலாம் வந்து இந்த பாபர் வேரியண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பைக்குகளுக்கு வந்து காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேம் சூப்பர் மீட்டியர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிங்கிள் பீஸ் சீட்டு மட்டும் வந்து வரும், ஒருத்தர் மட்டும் ட்ராவல் பண்ண முடியும். பார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக, இப்போ சூப்பர் மீட்டியரில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வரப்போகிற பைக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாபரு. இந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் பாபர் வேரியண்ட். இதுதான் வந்து 2022 கடைசியாக ராயல் என்ஃபீல்டு வந்து கொண்டு வர போகிற ஒரு பைக்கு. இப்போ கிளாசிக் அப்படின்னா என்ன, நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஆல்ரெடி வந்து நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்கு எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அந்த கிளாசிக்கில் பாபர் வேரியண்ட் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து ஒருத்தர் மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரியான பைக்கு தான். ஸ்பேர் பார்ட்ஸு ப்ளஸ் வந்து இன்ஜினு எல்லாமே வந்து சேம் தான். ஆனால் ஸ்டைலில் டிசைனு ஸ்டைல் இதில் மட்டும் சேஞ்சஸ் வந்து கொடுப்பாங்க. புதுசாக வந்து நம்ம கிராஃபிக்ஸு, பெயிண்ட்டு ஸ்கீமு இதிலலாம் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து கிளாசிக் வந்து ஆல்ரெடி வந்து ஹிட் அடிச்சிருச்சு. பட் பாபர் கிளாசிக் வந்துச்சு அப்படின்னா எந்தளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல, லான்ச் ஆனது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.